உன்னுடைய அண்ணனின் பெயர் மணிமாறன். தாய் தந்தை இல்லை, தொழில் வியாபாரம். என்ன இது? என்னுடைய விலாசம், என்னுடைய விவரத்தை அத்தனையும் சொல்றீங்க, ஆனா நீங்க யார் என்பது எனக்கு தெரியவில்லை. நீங்க யார் என்பது நான் தெரிந்து கொள்ளலாமா? நல்லா பாரு, என்ன தெரியும். என்னங்க? என்னுடைய கண்கள் நல்லாவே தெரியுங்க, நல்லா பார்த்துதான் சொல்றேன். நீங்க யார் என்பது எனக்கு தெரியாது. இதற்கு முன்பதாக நான் உங்களை பார்த்ததில்லை. பார்த்தது கிடையாது. பார்த்ததில்லை. நான் என் நாட்டின் இளவரசன் உதயகுமார். இளவரசரா? ஆமா. இளவரசர் சொல்றீங்க, ஒரு வார்த்தையை சொல்லி அடைச்சிருந்தா நாங்க அரண்மனையில வந்து பார்த்திருக்கோம்லையா. எதற்காக இந்த பூக்காரி வீட்டை தேடி வந்தீங்க? என்ன காரணம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷமா? கோவில் திருவிழாவா? பூ எத்தனை மணி வேணும், மாலை எத்தனை மணி வேணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எங்க அண்ணன் வந்த உடனே சொல்லுவேன். எங்க அண்ணன் வந்தாலும் நல்லா சோடி. இல்ல, ஒரு இளவரச ஒரு பூக்காரி வீட்டுக்கு பூ வாங்க வருவானா? ஆளுங்களை விட்டு அவன் வாங்கி பூக்காரி வீட்டுக்கு பூ வாங்கதான் வருவாங்க, வேற என்னத்தை வாங்க வருவாங்க? என்னங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அண்ணன் வந்து உங்களை சந்திச்சுக்க போறாரு. அண்ணனும் வீட்டுல இல்ல, நீங்க புறப்படுங்க. அண்ணன் வெளியே போயிருக்காரு. அண்ணன் வந்த உடனே நான் வந்த காரணமே பேரு ஒரு முக்கியமான விஷயத்தை கூட சொல்லணும் வந்திருக்கேன். முக்கியமான செய்தியா? ஆமா. என்ன அது? நான் சுத்தி வளைச்சலாம் பேசறப்படங்க சத்தியமா நினைக்கிற. சுத்தி எங்க வளைக்க போறீங்க? எதையுமே நேருக்கு நேர், நேருக்கு நேரா. நான் உங்களை திருமணம் செய்து கொள்வதா? என்னங்க, நீங்க ஒரு நாட்டுக்கு இளவரசர், நானும் இதே நாட்டிலே இளவரசன் பிறந்த சாதாரண ஒரு பூக்காரினா. நீங்க கோபுரம், நான் குப்பை. உங்களுக்கும் எனக்கும் தேடி வைத்தாலும் எனக்கு எட்டாது. எந்த வழியை பார்த்து வந்தீங்களோ அதே வழியை பார்த்து சென்று விடுங்கள். கண்ணம்மா, கல்யாணம் பண்ணிக்கிறது ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் தீர்ந்து போச்சு கல்யாணம். அப்புறம் தாலி. நீ பொண்ணும் பையன், பொண்ணும் பையன் இருந்தா திருமணம் முடிஞ்சிருச்சுன்றது தப்பு. பையனும் பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் முதல்ல மனசு ஒத்து ஒரு நாட்டுக்கு இளவரசர் தெளிவா சொல்றேன், வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று எனக்கும் என்னுடைய மாமனுக்கு திருமணம். அந்த வழியை பார்த்துக்கிட்டு போவேடா. தேனூர் மொழியில் பாய்ந்தோடும் தேன் அருவியை, தேன் தமிழ் மொழியிலே என்னுடைய மாமன் தாய் மாமன் என்ன